நாம பார்க்க போற இந்த கதை அலைகளோட ஓசைக்கு நடுவுல அடங்கி போன ஒரு பெண்ணை பத்தின கதை இல்லை. கலாச்சாரங்கிற முகமூடி போட்டிருக்கிற மக்களோட எதிர்ப்பாளைகளுக்கு மத்தியில ஒரு பெண்ணோட மனசுல துளிர் விடுற ஆசைய பத்தினது, அவளுக்குள்ள துடிக்க போற ஒரு உயிரின் ஓசையை பத்தினது. பண்ணிக்க போறோம். அந்த குடிகார கிழவன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு, ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. என்ன இவ்ளோ ரத்தம் வருது? நகத்தை வச்சு கிழிச்சிட்டாங்களா பாவி பசங்க. எங்க கைய காட்டு. நகத்து கடையில பிளேடு வச்சு கிழிச்சிட்டான் அந்த கிழவ குத்த கமீனா. சிவில்ல ரெண்டு கொடுக்க வேண்டியதானே. எங்க இதுக்கெல்லாம் சம்மதிச்சு தானே இந்த வேலைக்கு வரும். நான் இந்த வேலையை விட்டு போறேன். ஆம்பளைங்க வெறி நாய் மாதிரி, பொம்பளைய கண்டா கடிச்சு கொதறணும், அப்பதான் அவங்க வெறி அடங்கும். இத குடி, உன் வேதனை எல்லாம் பறந்து போயிடும். எனக்கு வேண்டாம். வேணான்னு சொல்லாத, இத குடிச்சாதான் இவங்க முன்னாடி வெக்கமான இல்லாம ஆட முடியும். ஒரு சிப்பாடிடி. Come on, sweetie. No. Please. I don't like it. எனக்கு வாமிட் வந்துரும். It's an expensive drink. நான் எப்போ அடிக்கிறதில்ல, எப்போது மூடு வந்தாதான். நீ என் கூட இருக்கும்போது அதுவே எனக்கு ஒரு போதுதான். A type of intoxication. Thank you. உடம்ப காட்டி பழைக்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த மனசுக்குள்ள நமக்குன்னு மான மரியாதையெல்லாம் இருக்குல்ல, அதை மறைக்கதான் குடிக்கிறேன்.
எனிவே எதை பத்தியும் கவலைப்படாத, என்ஜாய் யுவர் லைஃப். நான் போறேன். சும்மா குழப்பிக்காதீங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சீக்கிரமே வந்துட்டாங்க? வாங்க மேடம், என்ன இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டீங்க? வாங்க பார்த்து. இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இல்லை, அதான் டிராஃபிக். என்னம்மா? அம்மா நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஊர்லேருந்து தனியாக இருக்கிறதுல அம்மாவுக்கு கொஞ்சம் பயம், அதான் அப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் மெரெயின் ட்ரைவ் போகிறீங்களா? அப்போது பாந்த்ராலேருந்து மாறிட்டிங்களா? ஏன்னா நான் ரெண்டு மூணு வாரமாக ஸ்டாண்டில் இல்லை. அன்றைக்கி உங்கள் கூட ஒரு ப்ரொடியூசர் வந்தார்ல, அவரை போன வாரம் ஏர்போர்ட்டில் வச்சு பார்த்தேன். அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. சரி, நானே போய் பேசலான்னு நினச்சேன், ஆனால் கூட யாரோ இருந்தாங்க, அதனால் நாம் அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சாரி. அப்போ சீக்கிரமே உங்களை சினிமாவில் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணாமல் வண்டியை மட்டும் ஓட்டுறீங்களா? தண்ணி இருக்கா? ஆ, மெரின் டிரைவில் எங்க? பீச்சில் இறக்கி விட்ட போதும். கேட்குறேன்னு தப்பு எடுத்துக்காதீங்க, ரொம்ப டல்லா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? என்னோட ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணாம வச்சிருக்க. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண? நான் பிஸியா இருக்கேன். ஐ நோ யூ ஆர் பிஸி வித் யுவர் கேர்ள். ஃபர்ஸ்ட் நைட்ல உன்ன டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கூப்பிடல, குட் பை சொல்றதுக்கு கூப்பிட்டேன். மீரா, போ வாழ்க்கையில இனி நான் குறுக்க வர மாட்டேன். ஹலோ, குட் பை. ஹலோ மீரா, வேர் ஆர் யூ? இந்தாங்க சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வேணா வெயிட் பண்ணுவேன். இன்னொன்னு வேண்டாம் மேடம். என்னாச்சு? நோ ப்ராப்ளம், கொஞ்ச நேரம் எனக்கு தனியாக விடுங்க. இல்லை, இந்த நேரத்தில் இங்கே தனியாக இருக்கிறது நல்லதில்ல. எனக்கு எந்த பயமும் இல்லை, பாட்டு டான்ஸு பிரச்சனை எதுவும் இல்லாத இந்த காற்றை கொஞ்சம் சுவாசிக்க விடுங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன், நான் போகிறேன். எங்க இருக்க? நான் சொல்றேன் கேளு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்த?
டோன்ட் வரி, கியா ஹுவா? என் குழந்தை, தீரே சிங், என் குழந்தை. அபாஷன் ஹுவா ஹை, ரோமத் 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 ரோமத், ப்ளீடிங் ருக்கா நஹி. என் குழந்தை, நானே கொன்னுட்டேனே. அரே ஜான் தோ பச் கயி, பகவான் கி சுக்ர கர், பஹுத் கிரிட்டிகல் தா. ये मत निकालना, सब ठीक हो जाएगा. थोड़ा आराम कर लो बेटा. अबे साले, सुसाइड अटेम्प्ट एक क्रिमिनल ऑफेंस है, तुझे मालूम है क्या? सर, ना वंदा उंगले कापाता था मेरी चपड़ना. अदे नांगे इंक्वायरी पाने करो. निंगे रेंडे पेरों बीच को वो वंडी लेता ने पोनिंगा? इवंगे டான்ஸ் பார்ல இருந்து ஏன் டாக்ஸில தான் வந்தாங்க. டான்ஸே நோட் கரலையனா? ஆ சார். என்ன கேப் டான்ஸா? மறக்காம சொல்லு. சுனா நை கேப் டான்ஸா? கே இங்க டான்ஸ் எல்லாம் பான் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பதாய கே? சார் ப்ளீஸ், பேஷண்ட் அபி ரிகவரி ஸ்டேஜ் மே ஹை, கிராஸ் குவெஸ்டன் கர்கே ஜாதா பரேஷான் மத் கீஜியே ப்ளீஸ். ஆ டேக் இட், டேக் இட். அவ குழந்தை காப்பா நீதானா? இல்ல சார், எனக்கு அத பத்தி தெரியாது. டாக்டர் சார், இஸ் கர் கண்டிஷன் கேஸ் ஆ, கேன் ஐ ஸ்பீக் டு ஹர் நவ? ஷி வாஸ் இன் எ கிரிட்டிகல் சிச்சுவேஷன், ரைட் நவ ஷி இஸ் கெட்டிங் பெட்டர். ஆகே ஹோலியே, तुम्हारा नाम क्या है? हेलो உன்னேதா, உன் பேர் என்ன? ரைட் நவ ஷி இஸ் வெரி வீக் டு ரெஸ்பான்ட், வில் ட்ரை லேட்டர். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, உன் டாக்ஸி ஸ்டேஷன்ல தான் இருக்கு, டிஸ்சார்ஜ் ஆனதும் ஸ்டேஷனுக்கு வந்து பாரு. ஓகே ஓகே சார். சிஸ்டர், ஹர் எக் கண்டே மே பிபி செக் கீஜியே. ஓகே டாக்டர். அண்ட் லெட் மீ நோ வென் ஷீ இஸ் அவேக். ஆல்ரைட், டேக் கேர். யுவர் ட்ரிப்ஸ் லாஸ்ட் வீக். ஜி டாக்டர். நீ இஸ் கிவ் அப் ஏகோ. ஓகே, ஐ வில் லெட் யூ. டேக் கேர். அரே சால், போ காம்பி பாருங்க. பேட் மேரேஜ் ஆயிச்சா? எஸ் சார். ஹாஸ்பிடல்ல கேட்டப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லையே. என்ன சார், கேஸை ரெஃபர் பண்ணி முடிக்க வேண்டியதானே, எதுக்கு இழுக்கிறீங்க? ஓ சாப்கோ ஊப்பர் ஜாக்கே பத்தாவ சார், கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணல, அதுக்குள்ளதான் இந்த. ஓய் பஸ் பஸ், எனக்கு தெரியும், வக்கீல் சொல்லி கொடுத்ததானே சொல்ற. என்ன வக்கீல்? அப்படிலாம் இல்லை சார். இங்கே பாருங்க, நான் இவ பேர்ல சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் போடல, சிட்டியில் இருக்கிற எல்லா பார்லையும் ரைட்ஸ் நடக்குது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனாங்கன்னு தெரிஞ்சா ஆக்ஷன் எடுப்பேன். இங்க வா, பணத்தடு. இதெல்லாம் பார்த்தா இன்னொரு 500 அடு, போய் பேசி பார்க்குறேன். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல, காசு கொடுத்துருக்கோம்ல, பிரச்சனை தீந்துடும். எஃப்ஐஆர் மாத்தி எழுதிருவாங்க. கொஞ்சம் எனக்கு குடிக்க தண்ணி வேணும் சார். பிணைக்கலே பாணி பாரே, இதைத்தான் போலீஸ்காரங்க தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களோ சார். இஸ்மே பாணி நை, தூ ஜாக்கே பாருனா. ஹலோ, வந்து உங்க பொருளை கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேக்லோ, உங்களோட தானே? ஹலோ, இது உன்னோட தானே? ஆமாம் சார். தேவையில்லாமல் எங்களுக்கு வேலை வைக்காது, ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சலோ சலோ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. யோசிக்கிறீங்க, நடந்ததை பற்றி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், அதெல்லாம் கனவாக நினைச்சு மறந்துடுங்க. இது ரெண்டாவது ஜென்மம் மாதிரி புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும், எனக்கு அப்படி தான் தோணுது. மரணத்தோட வாசலுக்கே போய் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. வாழணுங்கிற ஆசை இப்போதான் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Oh,
தேங்க்ஸ் சொன்னா போதாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தேங்க்ஸ். ரெண்டு மூணு வருஷமா நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டேன். நெர்ஸ் வந்து சண்டப்ப நான் நம்பிட்டேன். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் ஏதாவது அவசியம் இருக்கட்டும் நினைச்ச. நீ நெர்ஸ் அல்லவா, எப்படியாவது புடிச்சு போட்டேன்னு நினைச்சேன். கடவுளே, 24 hours பூஜை மந்திரமா இருக்கிறோம் நாங்க. அங்கதான் இதெல்லாம் கர்மம் கர்மம் என்னமோ ஆக போகுது. உங்க நடவடி பார்த்தபடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஆளாகும் நினைச்சேன். அதுதான் உன்னை நான் நம்பிது. இந்த வீட்டுல தற்கொலை பண்ணாம இருந்தது அதிர்ஷ்டம். இல்லனா நம்மள எல்லாரும் போலீஸ் கேஸ்ல மாட்டிருப்போம். பார்வே சரியில்ல. கணேசா என்னையா? டேய் கணேசா, இந்த சாமான்ல தூக்கி வெளிய போடுறா. எங்கயாவது போய் சாவட்டும். வெளிய வாமா. பொண்ணுங்களை பூமாதேவின்னு சொல்லி எல்லாரும் மிதிக்க தானே செய்யறாங்க. இதெல்லாம் தாங்கிதாயே ஆகணும். ஹே, காலையில இருந்து ஒண்ணு சாப்பிட்டு இருக்க மாட்டேன். இத சாப்பிடு. ஹே, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தும் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான். அதனால கவலையை விடு. ஏய், என்னடி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாதத போட்டு குழப்பி உன் மனசை நீயே காயப்படுத்திக்காத. அந்த சீட்டர் ஒன்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணோட சந்தோஷமா இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு ஓ லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற? எனக்குள்ள இருந்த ஒரு உயிரை நான் கொன்னுட்டேன். அவன் மேல இருந்த கோவத்துல நான் எதை பத்தி யோசிக்கல. எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற? பல பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கு. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால அந்த பொண்ணோட வயித்துல ஒரு உயிர் உருவாகுங்கிறத எத்தனை ஆம்பளைங்க யோசிக்கிறாங்க? ஒருத்தனை யோசிக்கிறது இல்ல. ஒரு அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்கறது ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நல்லதுன்னு நினைச்சுக்கோ. குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிருந்தானா நடுத்தருவுல தான் நின்னு இருக்கணும். இருங்க வரேன். இங்கதான் இருக்கா? வாங்க மீரா, உன்னை தேடி ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. உள்ள வாங்க. கம். யாருன்னு தெரியுதா? மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்பதான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. டாக்ஸி டிரைவர்ஸ் தான் நீங்க இங்க வந்த விஷயத்தை சொன்னாங்க. தொட்டுக்க ஒண்ணும் இல்ல. வேணும்னா ஊறுகாய் தொட்டு சப்பாத்தி சாப்பிட்டு பாக்குறீங்களா? நானும் சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, தேங்க் யூ. ஓ, உட்காருங்க. ஹாஸ்பிடல்ல கொடுத்த மருந்து லிஸ்ட் என் கையில இருந்தது. அதான் வாங்கி கொடுத்துட்டு போலாம்னு. மொபைல்ல நிறைய தடவை ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் வந்தது. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஹேய், சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷன். ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீ ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஏற்கனவே என்னால நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. மறுபடியும் அதெல்லாம் ஒரு கஷ்டமா இல்ல. மருந்து சாப்பிடணும்ல, கொஞ்சமாக சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆட்சேபனை இல்லைன்னா என் கூட வெளியே வர முடியுமா? சூழ்நிலையில் பேசக்கூடாத விஷயம் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் பல தடவை சொல்ல நினைச்சும் சொல்ல முடியாமல் போன விஷயம் அது. என்னோட டாக்ஸியில் நீங்கள் முதல் தடவையாக வந்தது ஞாபகம் இருக்கா? அப்போவே என் மனசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஒவ்வொரு தடவை என் வண்டியில் வரும்போதும் கண்ணாடியோட ஃப்ரேமில் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எத்தனையோ தடவை என் மனசில் உள்ளதை சொல்ல நினைச்சேன், நடக்கல. மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போதான் விவேக் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கிடைக்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சும் மனசு மறக்க முடியாம தவிச்சது.
எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இதெல்லாம் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச என் அப்பா உட்பட எல்லா ஆம்பளைங்களுமே என்னை கொடுமை தான் படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆணை நம்ப முடியும்னு எனக்கு தோணல. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படிதான் பேசுவீங்கன்னு. இந்த நிலைமையில ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமா அவங்கள நேசிக்க ஒரு ஆள் வேணும். மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு அது மட்டும்தான் மருந்து. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம், நாம ரெண்டு பேருமே மரணத்தை ஜெயிச்சு வந்திருக்கோம். இனி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம ஒன்னா இருப்போம். இதழ்கள் துளைத்து வந்த வார்த்தைகள் இதயம் தெளித்த தேந்துளிகளாய் காதல் சொல்லும் எந்த மொழியும் கவிதையாய் பறவை போல் பறக்கவே இதழ்களை சிறகு போல் விரித்த வானில் இதயம் காதல் கொண்டதால் பறவை போல் பறக்கவே போல் பறக்கவே மலரொன்று
கண்களை சிறக ஸ்டாண்ட் பை.
மேடம் தண்ணி வேணுமா? வாஷ் பண்ணிக்கிறீங்களா? Is it okay? Fantastic, fabulous. ஜோலிக்கு பீச்சே கேக்க ரெக்கார்டலாம். இது தூக்கி சாப்பிட்டு போல இருக்க. Thank you. அருமையா வந்திருக்கு. Thank you, thank you. Fabulous. அது காரணம் நீங்க தான் சார். மேடம் இந்த செட்டப் ஓகே தானா? ஆ ஓகே. Let's go. ஓகே சார். என்ன மேடம், பார்க்க சேத்துல புரண்ட எரும மாதிரி இருக்கேனா? நிஜமாவே சொல்றேன் மீரா, இந்த சாங் உன்னை எங்கேயோ கொண்டு போக போகுது. Thank you, thank you so much. ஓகே. மேடம், மேடம் என்னோட ப்ரீவியஸ் ஷோக்கு வரீங்கல்ல? எங்க? பிவிஆர்ல மேடம். மறந்துட்டீங்களா மேடம்? ஓ சாரி, நீ ஹீரோயினா நடிச்ச படம் தானே? ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு டான்சர் இவ்வளவு சீக்கிரமா இந்த லெவலுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much. Credit goes to my husband, ma'am. All the best, Meera. Thanks a lot. Bye. Bye. இங்கே ஒரே சேரும் செழியுமா இருக்குங்க. கொடுக்கலா சார்? அம்மா, சார் கூப்பிடுறாங்க. ஹலோ. இன்னைக்கும் வழக்கம் போல மழை சாங் தான். நல்லா நனைஞ்சாச்சு. போன படத்துலயும் இதே மாதிரி தானே பாட்டு எடுத்தாங்க. அதையே ரிப்பீட் பண்ண போர் அடிக்குதுன்னு சொல்லு. நானும் அதை தான் சொன்னேன். இதுல ஒரு சின்ன சேஞ்ச், சேத்த பூசிக்கிட்டு ஆடணும். இது ஒரு ஃபோக் டைப் டான்ஸ். மனுஷன் மண்ல இருந்து உருவானான்றது தான் இந்த சாங்கோட கான்செப்டே. சரி, அஞ்சரைக்கெல்லாம் வந்துரு. பிரஸ் மீட் எல்லாம் இருக்குல்ல? சரி ஓகே, உடம்பெல்லாம் ஒரே சேரா இருக்கு. நான் குளிச்சுட்டு கால் பண்றேன் மேடம். ஆ, இந்தா கொஞ்சம் சீக்கிரமா பேக் பண்ண, நம்ம கிளம்பணும். ஓகே மேடம். நானா என்னோட நாள் ஒரு ஐட்டம் டான்சர் ஹீரோயினா மாறிட்டா. கேக்குறதுக்கே சும்மா நச்சுன்னு இருக்குல்ல. நீ ஸ்டைலா என் கார்ல ஹீரோயினா வரும்போது என்ன உன் டிரைவர்னு தான் நினைக்க போறாங்க. என்னடா டிரைவரே, இனிமே நீ வெறும் டிரைவர் மட்டும் இல்ல. ஒரு நிமிஷம். ஏய் நிது, இன்னைக்கு பிவிஆர்ல என் மூவியோட ப்ரிவியூ ஷோ இருக்கு. ப்ளீஸ் வா. அக்கா எனக்கு எக்ஸாம் இருக்கு. எனக்காக நீ வர மாட்டியா? ப்ளீஸ். ஓகே ஃபைன், நான் வரேன். थैंक यू. ஹலோ. ஹேய் ஷாம், உன்னோட சூட்டும் பேண்டும் இப்ப நம்ம ஃபிளாட்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. கலக்க போறேன் பாரு. என்னதான் சூட் கோட் போட்டாலும் நீ என்னோட டிரைவர் தானே? என்ன டிரைவர் சார்? வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். எதுக்கு? இப்ப நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, நீ ரெடி ஆயிடு. சரி, நான் கவுன் வாங்கிட்டு வந்தறேன். ஓகே, பை. நல்ல கார். ஆனந்த், போய் வெளியில யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்னடா இது காலிங் பெல்ல நோட்டீஸ்? ப்ளீஸ் அவாய்ட் பெல். இப்ப அம்மாவோட ஃபிஷுக்கு ப்ரீடிங் டைமா? டடாங் டடாங் ஏதாவது சத்தம் கேட்டா அப்புறம் அந்த ஃபிஷுங்க எல்லாம் பயந்து போயிடுமா? ஓகே, சாரி சாரி, ஒரு நிமிஷம் இரு. பாட்டி சீக்கிரமா போய் ரெடி ஆவுங்க, நான் இப்ப வந்துறேன். ஓகே, கம் கம். டிஸ்டர்ப் பண்ணிட்டனக்கா? ஹேய், நோ ப்ராப்ளம், கம் இன் மீரா. பிஸியா இருக்கீங்களா? என்ன முன்னாடியே வந்துட்டேன். இன்னைக்கு ஷூட்டிங் சீக்கிரமா முடிஞ்சதா? ஆமா. அப்புறம் அக்கா, இன்னைக்கு ஈவினிங் 7:00 நான் ஹீரோயினா நடிச்ச படத்தோட ப்ரிவியூ இருக்கு. அதான் ஷூட்டிங் சீக்கிரமா பேக்கப் ஆயிடுச்சு. நானும் இங்க ஒரு சின்ன ஷூட்ல இருக்கேன். இதோ இந்த இன்டியூஸ்ட் ப்ரீடிங்க பாரு. உங்க சினிமாவில கூட ஹீரோ ஹீரோயின் பின்னாடி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி ஒருத்தன் இங்க ஒருத்திய கவர் பண்றதுக்கு முட்டி மோதி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது முட்டையிடுறத ஷூட் பண்றதுக்காகவே நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க மழை பெய்யறத பாத்தியா? இதுங்களுக்கு ஒரு மூட் கிரியேட் பண்றதுக்கு மழை பெய்யற மாதிரி செட் பண்ணிருக்கேன். வாவ், நான் கூட இப்போ மழையில டான்ஸ் ஆடிட்டு தான் வரேன். இந்த மழை நம்ம வாழ்க்கையில ஒரு ரொமான்டிக் மூட் கிரியேட் பண்ணுதுல்ல. நீ சொல்றது உண்மைதான். மீன்களோட ப்ரீடிங் அதிகமா நடக்கிறது மழை காலத்துல தான். இந்த மழையோட சத்தம் கூட ஒரு பிரமாதமான தாளம் தான். அது எல்லா ஜீவராசிகளையும் ரொமான்டிக் ஆக்கும், மெய்மறக்க செய்யும். ஆஹா,
அக்கா ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் போல இருக்கு. அப்புறம் உங்களையும் ஆனந்தியும் என் படத்தோட ப்ரிவியூக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். எப்போ மீரா? இப்பதான். அதை சொல்லத்தான் உங்க போனுக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், பட் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. மொபைல்ல இருந்து வர ரிங் டோன் சத்தம் கூட தண்ணிக்குள்ள வைப்ரேஷனை உண்டாக்கும். அது கேட்டு பாவம் மீனுங்க பயந்து போயிடும். ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருங்க. ஆனந்த் சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆகும். ஐயோ சாரி மீரா, நேத்து ராத்திரில இருந்து இதுங்க முட்டை இடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னால வர முடியாது. அம்மா நம்ம போலாமா ப்ளீஸ்? ஆனந்த் நம்ம தியேட்டருக்கு வரும்போது பாத்துக்கலாம். மீரா இதை இப்படியே பாதியில விட்டுட்டு வர முடியாது, சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க என் படத்தை பார்த்தா ஒரு சின்சியர் கமெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். இப்பவே கமெண்ட் கொடுக்குறேன், நல்லா இருக்கும். மீராங்கிற ஸ்டார் இன்னும் பிரமாதமா ஜொலிக்க போகுது. ஐம் ஷூர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. ஒரு பெரிய ஸ்டார் ஆகலன்னா கூட பரவாயில்ல, ஐட்டம் டான்சருங்கிற பேர் மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்டின் பேர் வாங்கினாலே போதுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அப்ப சரிக்கா, உங்க ஷூட்டிங்க கவனிங்க. ஒருவேளை மீன் முட்டை போடலனா கிராபிக்ஸ்ல முட்டை போட வச்சலாம். அது உங்க சினிமாவில மட்டும்தான் நடக்கும். இங்க டே அண்ட் நைட் வெயிட் பண்ணி ஷூட் பண்ணாலும் யூனிவர்சிட்டியில 100 கேள்வி கேட்பாங்க. ஐயோ அக்கா சாரி. மீன்களுக்கெல்லாம் நல்ல சுகப்பிரசவம் நடக்கட்டும், சாரி நல்ல பிரீடிங் நடக்கட்டும். சாரி சாரி சாரி, பை. ஹலோ மீரா, கவுன தேச்சு முடிக்க இன்னும் அரை மணி நேரமாவது ஆகும். வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. கொடுக்குறேன், பை. சொல்லுங்க மீரா. மேடம் தாத்தா ரெடியா இருக்குன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க, சொதப்பிட்டீங்க பாத்தீங்களா? ஓகே பை. உங்களை நம்பி தானே கொடுத்தேன். கவலைப்படாதீங்க, 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். காலையில இருந்து கரண்டே இல்ல மேடம், அதனால தான் டிலே ஆயிடுச்சு. சரி மேடம், கொடுக்குறேன். இவ்வளவு தூரம் வந்தது வந்துட்டேன்ல, வாங்கிட்டே வந்துடுறேன். எதுக்கும் நீ வேற ட்ரெஸ் போட்டுக்கோ, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரியா? இது பாருங்க தம்பி, இந்த கவுனை போட்டுக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க, அதான் நல்லது. ஏன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அப்ப 10 நிமிஷத்துல ரெடி ஆகாதுன்னு சொல்லுங்க. Ma'am, do you have something to say about this moment? This is a golden moment in my life as it just began. I'm so nervous. And thank you so much for giving me this much of love. Madam, நீங்க இந்த படத்துல தமிழ் பொண்ணாவே நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? எந்த ஒரு ஆர்டிஸ்டும் அவங்க லாங்குவேஜ்லயே. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே மேடம். நமஸ்தே சார். ஹலோ. ஹாய். மீட் மிஸ்டர் யோகேஷ், மை ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ சார். மீரா ஃப்ரம் சென்னை. அண்ட் டீ குடிச்சாச்சா? டிஃபன் சாப்பிட்டாச்சா? தமிழ்ல பேசுறீங்க சார். தட்ஸ் லிட்டில் தமிழ் ஐ நோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. All the best. Good luck. Thank you, sir. Hi. வேகன் இல்லமா, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. நீ ஸ்டார்ட் ஆக போதா? வெயிட் பண்ண வேண்டாம், நீ உள்ள போயிடு. சரி, இங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ். சீக்கிரம் வந்துருங்க. சரி. பாதி படம் முடிச்சிட்டு போதா? ஆ, வந்தாரே. சார், மூவி கே பாரே மே ஆப்கா கே ராய் ஹே. சூப்பர் ஹிட், சூப்பர் ஹிட். நயி லட்கி இன்ட்ரோ듀ஸ் கர் ரஹே ஹே. குட் ஈவினிங் சுனில் ஜி. ஆல் தி பெஸ்ட். ஷுக்ரியா. இட்ஸ் மை பிளஷர். Thank you so much. பதனாமே ஹோ கயே, டூ மச் ஹோ கயே, ஹமரே தப்பி நான்
छोड़ दी अति 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 दी बोतल से पीना छोड़ दी अति अति बदनामी हो गई तू मच हो गई हमने तब पीना छोड़ दी अति 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 दी कैसे पीना छोड़ दी சென்னையிலேருந்து குஜராத் போயிட்டுருக்கேன் சார். குஜராத் அங்கே நோ என்ட்ரி போர்டு இருக்கேன், அதை நீ பார்க்கல? இல்லை சார், எனக்கு தெரியாது. ஓய் ரோக் 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 காடி ரோக், இஸ் மை ஃபோன் பஜ்ரா. ले जाओ ले जाओ. हेलो श्याम. हेलो सर, எங்க இருக்க நீ? हेलो, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். हेलो, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சர் ஒரு நிமிஷம். சர், அவனுக்கு எதிராக என்கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கு. அவ இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப பெரிய டான் சார். இந்த மொபைல் போனுக்கு சொந்தக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவரை இப்ப ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்காங்க. हेलो हेलो, நீங்க யார் பேசுறீங்க? ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். ஓ மேடம், சாரி மேடம். என்னாச்சு? நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போங்க. எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருவிலிக்கு பக்கத்துல இருக்கிற ஹைவேல தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவருக்கு சீரியஸா எதுவும் இல்லையே சார்? அவரோட கண்டிஷனை பத்தி இப்போ எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். ஒரு
வேலை ஏர்பேக் அவரை காப்பாத்திருக்கோம்னு நம்புறோம். போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வேணா நீங்க காண்டாக்ட் பண்ணி பாருங்க, அவங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. ஓகே. மீராஜி, நான் உங்க டிங்கி டக்கா டக்கி டக்கா டான்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, குஷி ஆயிடுவேன். பலே பலே. ஹஜி மேடம், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா 9 டயல் பண்ணுங்க, நான் ரிசப்ஷன்ல தான் இருக்குது. இன்கோ பச்சானா அப்பே ஏ ஹமாரி ஐட்டம் டான்சர் மீராஜி. மேடம், ஓ ஆக்சிடென்ட் ஓகே, ஜோ பேஷண்ட் இங்க இருக்கு. யா மேடம், நீங்க தமிழ் தானே? அவர் உங்க ஹஸ்பண்டா? எப்படி இருக்கார் சிஸ்டர்? எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட்ல மேஜர் இன்ஜூரியஸ்னு எதுவும் இல்லை, ஆனால் இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கான்னு பார்க்க அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. அவருக்கு ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? இல்லை. கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குமோன்னு தோணுது, அதை டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். ஓகே. ஒன்றுமே ஆகாது, கவலைப்படாதம்மா, உட்காரு. மேடம் ஜி, சார் பார்த்தீங்களா? இல்லை. சீரியஸ் ஒன்றும் இல்லையே? தெரியல. ये सब क्या भीड़ लगा रखा है, आप चलिए चलिए. यस मैडम. डॉक्टर, शी इज एन आर्टिस्ट. ओ, वाइफ ऑफ द एक्सीडेंट विक्टिम. अच्छा. डॉक्टर, அவரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ही மே रिक्वायर सर्जरी प्रोवाइडेड हिज जनरल कंडीशन इज सैटिस्फैक्टरी. इनके लिए रूम अरेंज करना. यस डॉक्टर. இங்க நீங்க இருக்க வேண்டாம், பப்ளிக் டிஸ்டர்ப பண்ணுவாங்க, நான் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன். வாங்க. ஏய் கேளுடி, எக்ஸ்கியூஸ் மீ. வேற ஏதாவது எமர்ஜென்சினா நான் கூப்பிடுறேன். மேடம், உங்களை லிஃப்ட்ல வச்சு பாக்கும்போது நீங்க தமிழ் தானே தெரியாது. Can you please give me an autograph? நாங்களும் தமிழ். நீங்க என்ன படிக்க வந்திருக்கீங்களா இல்ல டிஸ்டர்ப பண்ண வந்திருக்கீங்களா? மேடம் ப்ளீஸ், மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் just leave me. ஒண்ணே, யாரை தமிழ்ல பேச சொன்னது? பேருக்கு தான் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, ஆனா தமிழ்ல மட்டும் பேச மாட்டாங்க. வாங்க. இந்த ரூம் ஓகே தானே? இங்க இருக்கிற நர்சஸ் எல்லாமே தமிழ் ஆளுங்க தான். ஏதாவது தேவைன்னா சொல்லி அனுப்புங்க. சிஸ்டர், ஷாமனை பார்க்க முடியுமா? இந்த கண்டிஷன்ல பார்க்க முடியாது, எமர்ஜென்சினா சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லி அனுப்புறேன். பயப்படும்படியே ஒன்றும் இல்லைல்ல? உண்மையை சொல்ல. இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சிஸ்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயந்து என்ன ஆகப்போகுது? நம்ம கையில் எதுவும் இல்லை. பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. மேடம், மேடம், நான் உங்கள் மேனேஜர்கிட்ட என்கொயரி முடிச்சாச்சு, அவர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போது இதில் ஒரு சைன் மட்டும் போட்டால் போதும், பாக்கி விஷயங்களே நாங்கள் பார்த்துக்குறோம். மேடம், சைன் போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. மேடம், உங்கள் நியூ பிக்சர் ரிலீஸ் ஆக போகுது இல்லை, இனிமேல் நீங்கள் பாலிவுட்டில் பெரிய ஸ்டார் ஆகிடுவீங்க. நீ தொந்தரவு பண்ணாதே, அவங்க கொஞ்சம் தனியாக உட்காரு. ஆ ஓகே, சலோ. சாவை கிடக்கும் போது நோண்டி பார்க்க வந்திருக்கேன். போலே மேடம், கே சாயே? அது சொல்லுங்க. சர்ஜரி முடிஞ்சது? இல்லை மேடம், இந்த கண்டிஷன்ல சர்ஜரி பண்றது காம்ப்ளிகேட்டட். சப்பலை இங்க விட்டுட்டு உள்ள வாங்க. ப்ளீஸ் மேடம், அழாதீங்க. கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து மீண்டு திரும்பவும் உயிர் பழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்பிக்கையோட கடவுளை வேண்டிக்கிறேன். Mm-hmm.
உன்னை நான் தனியாக விட மாட்டேன். மூணு நிமிஷம் வரைக்கும் பிரெயினுக்கு போற பிளட் சப்ளை கட் ஆயிட்டதால பிரெயின் நியூரான் டெட் ஆயிடுச்சு. பெர்மனன்ட் ஹைபாக்ஸியா. பிரெயினை திரும்பவும் ரிவைவ் பண்றதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. பாடி ஃபங்க்ஷன்ஸை ஆர்டிஃபிஷியலா மிஷினோட சப்போர்ட்ல தான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் வென்டிலேட்டர். இன்னும் எத்தனை நாளைக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சோஃபி, ஒன் மினிட். மெடிக்கலி ஹீஸ் டெட். பிரெயின் டெத். Excuse me, sir. Ma'am, one last question. Carry on. Camera ku konjam favorite avenga. Ma'am, in the ventilator la ethan naal vechiruka poringa? Adu romba expensive aache. Adu enniki disconnect pannalana edavadhu? I mean, grind etta irundhalum disconnect pannadana death confirm panna mudiyum. மனிதாபிமானத்தோட நடந்துக்க வேண்டியது இந்த மாதிரி இடத்துல தான். ஓகே. அவங்க கிட்ட போய் தேவையில்லாத கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க சார். லிசன், யூ ஷட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி अदर பீப்பிள்ஸ் ஃபீலிங்ஸ் ஆல்சோ. சார், நான் உங்க மனசை காயப்படுத்தணும்ன்றதுக்காக அந்த மாதிரி கேட்கல. ஆனா அது உங்களுக்கு பிடிக்கலன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? எஸ் சார். சந்தோஷம். சாரி சார்.
எல்லாரும் அங்க போய் அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் நிமிஷம் பாத்துட்டு போயிடுங்க. கீழே போய் செஞ்சு போங்க ப்ளீஸ். சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேணும்னா கஞ்சி மாதிரி அரைச்சு லிக்விடா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். நீ இன்னும் சாப்பிடாம இருக்க, வேற ஏதாவது ரெடி பண்ணிட்டா? மாவு இருக்கு, தோசை போட்டுத்தரேன். வேண்டாக்கா ப்ளீஸ், என்னால எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இனி முடிவெடுக்கிறதெல்லாம் உன் கையில தான் இருக்கு மீரா. அதுக்கு உனக்கு தெம்பு வேண்டாமா? ஷாம் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மெடிக்கல் சயின்ஸ்ல நிறைய அற்புதங்களும் நடந்திருக்கு. என்ன மேடம் இது? மேடம் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர் வந்தா என்ன திட்டுவாரு? கையில ரத்தக்கரை இருக்கு சிஸ்டர். பாடி அதிகமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தான் லைட்டா க்ளீன் பண்ண, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் மேடம். பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் பேஷண்டோட உயிரை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். பேஷண்ட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்றதுல அர்த்தம் இல்லை மேடம். ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஊர்ல இருந்து வர வேண்டியிருக்கு. வெண்டிலேட்டர்ல பாடியை சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மெட்டபாலிக் பாராமீட்டர்ஸ் இது வரைக்கும் நார்மலா தான் இருக்கு. லிவர், கிட்னி, கார்னியா எல்லாம் வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா இப்போ பண்ணதான். சாரி டு சே, கொஞ்ச நாள்லேயே எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும்.
யோசிச்சு முடிவு சொல்லுங்க. விஷயத்துல மீன்கள் தில்லாடி. இந்த முட்டையிடுற வேலையோட பெண் மீனோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை அடக்காத்து முட்டை குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறது ஆணோட வேலை. ஆனா மனுஷங்களை மட்டும்தான்
குழந்தை பெத்துக்கிறதுல இருந்து அதை ஒழுங்கா வளர்க்குற வரைக்கும் எல்லா கடமையும் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க தானே ஷூட் பண்ணீங்க? ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ டாக்டர், நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களா? நான் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தேன். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எனக்கு ஐவிஎஃப் பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. பிரெயின் டெத் ஆன ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணி அவரோட ஒய்ஃப் உடம்புல ஒரு ஐவிஎஃப் பண்ண வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் அப்படி ஒரு அட்டம்ப்ட் நடந்தா, பட் சம்வேர் இன் இஸ்ரேல் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல பிரெயின் டெத் ஆன பேஷண்டோட பார்ட்னர் இந்த ப்ரொசீஜர்ல தான் கன்சீவ் ஆனாங்க. நாளைக்கு புதுசா ஒரு உயிரை விருப்பம் Medical Ethics Board says, our Indian judiciary says, इसे एक judicial order की जरूरत है. I want to be a mother. I want justice. Hollywood actress Neha is
என்னம்மா இது, இவங்களுக்கு ஒன்றும் வேற வேலை இல்லையா? இதெல்லாம் நம்ம வீட்டில் விஷயம் தானே அக்கா. எல்லா சேனல்லையும் என் விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. பத்தாததுக்கு சின்ன சின்ன சேனல்ல இருந்தெல்லாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாங்க. நீ அதை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காத. எப்படி கோர்ட் ஆர்டரை நமக்கு சாதகமா வாங்கலாம், அதுக்கு எப்படி லீகலா மூவ் பண்றதுங்கிறத பத்தி நீ சிந்திச்சா போதும். புரிஞ்சுதா மீரா? சரிக்கா. ஆனந்த், தமிழ் சேனல்ல பயங்கர விவாதம் நடந்துட்டு இருக்கு. சின்ன விஷயத்தையே பெருசாக்குவாங்க, இதை விட்டுருவாங்களா? எனக்கு இங்க தமிழ் சேனல் எதுவும் வரமாட்டேங்குது. They have also added that the procedure will not be entertained without the higher medical authorities. Hello. The headlines once again. Sorry, already na idha pathi pesirukkenla. Idhu ennoda prachana mattum illa. Oru kulandhikkaga yengi thavikkira endha oru ponnukku ipdi oru nalama varalam. Please leave me. Thank you. Channel la irundha phone la interview edukkanongraanga. Daiva senji nee phone off panni vechidu. Idho ipo orthar pesa aarambikka poraaru. என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வா. ஓகே. ஆனந்த் போய் படி. அம்மா இப்ப எனக்கு மியூசிக்கும் டான்ஸும் பாக்குற டைம் மா. அம்மா ப்ளீஸ் மா. இறைவனுக்கும் இயற்கைக்கும் எதிராக செயல்படுறதுனாலதான் உலகத்துல ஆபத்துக்கள் அதிகமாகுது. இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். குளோனிங், நானோ டெக்னாலஜி, இது எல்லாம் இருக்கிற இந்த நவீன காலத்துல இந்த மாதிரி விஷயத்தை நாம என்னக்கா இது, எல்லாருமே சேர்ந்து பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க போல இருக்கே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு நினைச்சுக்கோ. நாம முயற்சி பண்றத பண்ணி பாப்போம். உக்காரு. உயிர் பிரிஞ்ச மாதிரிதான், உயிர் பிரிஞ்ச ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உயிர் உருவாகுதுன்னா அது எல்லா மதங்களுக்குமே விரோதமான செயல்னு சொல்லலாம். ரெண்டு ஆன்மீகவாதிகளும் இந்த மாதிரி குழந்தைய பெத்தெடுக்கிறது மத ரீதியா ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிருக்காங்க. முன்னாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸும் மனித உரிமையாளருமான ஸ்ரீ கே டி தாமஸ் இப்ப நம்ம கூட பங்கெடுக்கிறாரு. சார், இந்தியன் லீகல் சிஸ்டம் இது எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க? இந்திய சட்டத்துல இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பிரத்யேகமா எந்த சட்டமும் எழுதப்படலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில கேசுகள் சுப்ரீம் கோர்ட்ல இப்பவும் நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஆதரவாவோ இல்ல எதிர்ப்பாவோ எந்த முடிவும் எடுக்க முடியலன்னா, இந்த பெண்ணோட கணவர் வீட்டில இருந்தும் எந்த விதமான ஆட்சேபனையும் வராத பட்சத்துல இந்த பெண்ணோட விருப்பத்தை நிராகரிக்கிறதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ மதத்துக்கோ உரிமை இல்லங்கிறது தான் என் கருத்து. இது எந்த விதத்திலயும் தப்பு இல்லன்னு ஸ்ரீ கே டி தாமஸ் அவர்கள் தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லிருக்காரு. இப்போ பெண்கள் நல தலைவரான சாரா ஜோசப் தங்களோட கருத்தை நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. மேடம் சொல்லுங்க. மேடம், ஒரு பெண் முழுமை அடையிறது அவ தாயாகும் போதுதான். கணவன் மூலமா குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. இத மத்தவங்க எதுக்குறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ரொம்ப மோசமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த, ஐ மீன் பார்ல கேப்ரே டான்ஸரா இருந்த ஒரு நடிகை இறந்து போன ஒருத்தர் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அபத்தமான விஷயம் தான். அவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தவங்க தானா இல்ல வேற ஏதாவது தவறான உறவு உள்ளவங்களா? அவங்களுக்குள்ள என்ன உறவு இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுங்க. சதையத்துங்கிற கழுகு மாதிரி பொண்ணுங்களை ஆட விட்டு சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறது இவன மாதிரி பெரிய மனுஷங்க தானே? அது நம்ம அனுபவிச்சோம்னா அது நிச்சயமா ரொம்ப ரொம்ப. மீரா, மீரா அழாத, டோன்ட் பீ அப்செட். அம்மா ஆகணுங்கிற ஒரு பொண்ணோட ஆசையும் வேதனையும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்களும் ஒரு குழந்தைய சுமந்து பார்த்தா தான் தெரியும். நீ மனசை தளர விடாத, வா எழுந்துரு. இந்த பூமியில சொல்ல முடியாத அளவுக்கு அவமானங்களையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டவங்க இந்த அம்மா தான். புருஷன் யாருன்னே தெரியாம கர்ப்பிணியான இந்த கன்னி இறைவன் பிறக்கிறதுக்காக தன்னோட ரத்தத்தை தியாகம் செஞ்சு இன்னைக்கு புனித மேரியா வணங்கப்படுறாங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. இந்து திருமண சட்டப்படி மாலை மாத்திக்கிட்டாலே அது கல்யாணத்துக்கு சமந்தா. ஆனா அதுக்கு ஒரு ஆதாரம் மட்டும் தேவை. ஐ மீன் போட்டோகிராப்ஸோ வீடியோ கிளிப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது. பக்தாவாசம் ஸ்மரே நித்யம் ஆயுகாமார்த்த சித்தயே பிரணம் யசிரசா தேவம் கௌரே புத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரே நித்யம் ஆயுகாமார்த்த சித்தயே. ரதமம் வ
வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம் த்ருதீயம் கிருஷ்ண பிங்காஷம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம் பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம் அம்மாவாக விரும்புறதா உங்களுக்கு நியாயம் வழங்குக பெண்ணுக்கு மட்டும்தான் தாயாகிற உரிமை இருக்கு அந்த உரிமை நீங்க பறிக்காதீங்க Nobody can deny the rights She needs to become a mother We want justice இந்த உலகம் முழுக்க ஓ விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஷீ இஸ் ஹிஸ் வைஃப் வணக்கம் இவங்க கிட்னி கொடுக்க தயாரா இருக்காங்க பட் ஷீ இஸ் 3 மந்த்ஸ் பிரெக்னன்ட் எங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லங்க எங்க மதத்தை சேர்ந்தவங்க கூட எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க என் கணவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஒன்னும் ஆகாது தைரியமா இருக்க கர்ப்பமா இருக்கிற நீங்க இந்த மாதிரி நேரத்தில் அழக்கூடாது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்லை தான் கணவன் மூலமா ஒரு குழந்தையை பெத்தெடுத்துக்கணும்னு நினைக்கிறது ஒரு சராசரி பெண்ணோட கோரிக்கை அதை ஏன் நிராகரிக்கிறீங்க இட்ஸ் எ பிளேஸ் ஃபார் ஹியூமன் ஜஸ்டிஸ் துவாதசம் தூகதானனம் நவமம் பாலச்சந்திரம் சதசமம் துவிநாயகம் In the facts and circumstances of the case, this court is of the view that the petitioner can be permitted to do posthumous extraction of semen from a brain-dead husband. The petitioner is permitted to extract semen from a brain-dead husband, Mr. Sharm, through a competent medical institution. The semen extraction procedure shall be done within the medically stipulated time frame. The semen shall be utilized only for the purpose of bearing the child by the petitioner only. அம்மா வாகனங்கிற ஒரு விதவியோட கோரிக்கைக்கு இன்னைக்கு மும்பை நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு பிரபல மும்பை நடிகையும் தமிழ் பெண்ணுமான மீராவோட கணவர் ஷாமுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் மூளை செயலிழந்தது அவருடைய விந்தணுவை பயன்படுத்தி நடிகை மீரா குழந்தை பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் அனுமதித்துள்ளது திரைப்பட நடிகையான மீராவுக்கு கிடைத்தது நியாயம் மீரா வெகு விரைவில் தாயாக போகிறார் இறந்த கணவருடைய விந்தை பயன்படுத்தி ஒரு குழந்தையை பெறுவது என்பது சட்ட விரோதமானது என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் ஒரு மாபெரும் வழக்கிற்கு பிறகு மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் வந்துருவாங்க ஆர்கன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் ப்ளீஸ் கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன் சொல்லிட்டு இப்படி பாரு போய்விட்டான்
என்ன பாட்டி இருட்டாயிடுச்சு லைட் போட மாட்டீங்க கரண்ட் மிச்சப்படுத்துறீங்களா மீரா எங்க என்ன சொல்லறதம்மா எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளதான் தனியே அவங்களே பத்தி யோசிச்சிட்டே இருப்பாங்க ஏதாவது சொன்னா என்ன திட்டுவாங்க மேடம் அது எங்க வைக்கணும் இங்க வைங்க சரி பவர் கனெக்ஷனுக்கு அங்க பாயிண்ட் இருக்கா பாருங்க இங்கயா இருக்குல்ல இருக்கு ஓகே மேடம் என்னம்மா இவங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை பாட்டி அது ஒரு சஸ்பென்ஸ் நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சரியா எக்ஸ்கியூஸ் மீ என்ன மீரா இருட்டில் உட்காந்துருக்கேன் வாங்கக்கா என்ன உடம்பு சரியில்லையா ரெண்டு மூணு நாளா எந்த காண்டாக்டும் இல்லைன்னு உடனே ஷூட்டிங்க்கு போயிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேங்க்கா வெளியில எங்கேயும் போக முடியல எங்க போனாலும் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க சும்மா இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் இட் நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட ஒரே கேள்வியே எத்தனை வாட்டி கேட்பாங்க நாமளும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே தான் இருப்போம் அதே குழந்தை பெரியவன் ஆனதும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கேட்க மாட்டான் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் கர்ப்பமா இருக்கிற காலத்துலதான் நம்ம கார்டெக்ஸ்ல அட்ரினலின் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் வயிற்றுல இருக்கிற குழந்தையோட புத்தியையும் வளர்ச்சியையும் அதை அஃபெக்ட் பண்ணுமா பெரியவங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க கர்ப்பிணிகள் எப்பவும் ஹாப்பியா இருக்கணுமா சோ ஸ்மைல் சரி என்ன குடிக்கறீங்க காஃபி பாட்டி பாட்டிக்கு நான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அப்புறம் கர்ப்பமா இருக்கிற பெண்கள் அதிகமா டீ காஃபி குடிக்கிறது நல்லது இல்ல விண்டோஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க பாட்டி என்னம்மா கூப்பிட்டியா முடிச்சாச்சு என்ன பாட்டி ஒன்னும் இல்ல காஃபியா டீயான்னு கேட்டேன் சரி இருட்டதுக்கு அப்புறமும் லைட் கூட போடாம உட்காந்துருக்கியே ஏன் மீரா என்னமோ மூடே சரியில்லாம இருந்ததுக்கா பாட்டி லைட் போடுங்க வாவ் வாட் எ கிரேட் சர்ப்ரைஸ் வாவ் பிரமாதமா இருக்கு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு ரெண்டு இதயம் ரெண்டு மனசு இருக்கு தெரியுமா ஒண்ணு அவளோட குழந்தையோடது இந்த பாக்கியம் உலகத்துல ஒரு தாய்க்கு மட்டும்தான் கிடைக்கும் மீரா இதனை சந்தோஷமா அனுபவிக்க என்னோட வாழ்த்துக்கள் மீரா இந்த பீட் உனக்கு தெரியுதா உயிரோட முதல் துடிப்பு இனிஷியேஷன் ஆஃப் ஹார்ட் பீட் சத்தம் கேக்குதா யோர் பேபி இஸ் க்ரோயிங் ஜஸ்ட் லைக் ஏ பார்ட் ஆஃப் யூ உன்னோட இன்னொரு உயிர் மாதிரி ஆஹ்
ஸ்ரீமாதவிகானநஸ்தே கர்ப்பரக்ஷாம்பிகே பாஹி பக்தம் ஸ்துவந்தம் ஸ்ரீமாதவிகானநஸ்தே கர்ப்பரக்ஷாம்பிகே பாஹி பக்தம் ஸ்துவந்தம். பன்னெண்டாவது வாரத்திலிருந்து குழந்தையோட உடம்புல எலும்புகள் வளர ஆரம்பிக்கும். 16வது வாரத்துக்கு அப்புறம் கை கால் முடி இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் கடைசியா 20வது வாரத்துல எல்லா உறுப்புகளுமே உருவாயிருக்கும். ப்ரீமெட்டல் ஸ்டடீஸ்ல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 5வது மாசத்திலிருந்து அம்மா பேசுறதும் கேட்கறதும் குழந்தைங்களுக்கும் கேட்குமா. நமக்கு கேட்கற லாங்குவேஜ் மாதிரி கேட்காது, ஆனா சவுண்ட் வேவ்ஸ் தெரியும்ல அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கேட்குமா. அப்படின்னா மியூசிக் வேவ் ஃபைல் மாதிரியா? எக்ஸாக்ட்லி. வாவ். முதல் முதல்ல குழந்தைங்க கருவிலேயே கற்றுக்க ஆரம்பிக்குமா. மகாபாரதத்தில் அபிமன்யு அம்மாவோட வயிற்றில் இருந்துக்கிட்டே பத்மவியூகத்தோட வழிமுறைகளை கேட்டான்ல, அந்த மாதிரி. என்ன மீரா, அதுக்காக நீ உன் குழந்தைக்கு சண்டை கதையெல்லாம் சொல்லி கொடுக்காத. நம்ம ஊரில் எந்த ஒரு பொண்ணுக்கும் ப்ரெக்னன்சி பற்றின விழிப்புணர்வே கிடையாது. டெவலப்மெண்டல் நியூரோ பயாலஜிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணோட நியூரான்ஸை அடிப்படையாக கொண்டு தான் வயிற்றில் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெருசாகி எப்படி வளரப்போகுதுங்கிறது கருவிலேயே தீர்மானிக்கப்படுது. அப்போது தொப்புள் கொடி பண்ணுறது அம்மாவையும் குழந்தையும் இணைக்கிறது இந்த அம்பிளிக்கல் கார்டு தான். குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே இது வழியாக தான் அம்மா கிட்டேருந்து போகுது. நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராடக்டை காட்ட போகிறேன், இதை பாரு. டெலிவரி சமயத்தில் ஆம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்க ஸ்டெம் செல்ஸை சேகரித்து இதில் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கோ குழந்தைக்கோ தீராத நோய் வரும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் கேன்சர், ஆர்டிசம், அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆம்பியூட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி 80 வகையான நோய்களை இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு ட்ரீட் பண்ண முடியும். அப்போ என்னோட டெலிவரியிலையும் ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ், அதை உனக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் லைஃப் செல் ரெப்ரஸன்டேட்டிவை வர சொல்கிறேன், அவங்களே உன் வீட்டுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஃபார் ஆல் தி நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். நத்திங் டு வரி. இனிமே மீரா தனியாள் கிடையாது. நீ என்ன பேசினாலும் கேட்டாலும் அதையெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி தங்கம் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே.
ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான காலம் அவ தாயாக போற அந்த 10 மாசம் தான். Thank you, you're welcome. மாசமாயிருக்கிற பொண்ணு தேவி மாறி அவளுக்குள்ள கடவுளோட அருள் இருக்கும். அதனால தான் பொண்ணு மாசமாயிருக்கும் போது ரொம்ப அழகாயிருப்பாங்க. அது பிடிக்காத சில ராட்சசங்கள் இருக்கு. தனியே நிற்கும் போது அவங்க மெதுவா பக்கத்துல வருவாங்க. பாட்டி எதையாவது சொல்லி பயமுறுத்தாத, என் குழந்தை பயந்துரும்ல. இல்லடா பட்டு. என்ன பாட்டி, நீ இன்னும் எதுவும் சமைக்கலையா? எனக்கு பசிக்குது. என் தங்கத்துக்கும் பசிக்குது போல இருக்கு. இல்லையாடா பட்டு, உனக்கு என்ன வேணும்? அம்மா, அந்த முளைப்பிச்ச பயர் எடுத்து சாப்பிடு, அதுக்குள்ள நான் பால் காய்ச்சி தரேன். சின்ன பாப்பா, சண்டை போடாதே பாட்டி, சீக்கிரமா பால் காய்ச்சி தரேன். 10 மாதம் கருவறையில் நீ சுமக்கும் முத்து, சுற்றும் இந்த பூமி மேலே கண்டெடுக்கும் சொத்து, சூரியனும் சந்திரனும் கையிலேந்த வேண்டும், தூக்கி வைத்து நெஞ்சினிலே சீராட்ட வேண்டும். பாட்டி, குழந்தைக்கு உன்னோட தமிழ் ஒன்றும் புரியாது. போமா, வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் குழந்தை கடவுள் தான், வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் கெட்டவனாய் போவது. கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியும் இல்லே கண்ணா? லீலா
மலரும் நீர்ச்சூலை குளிரில் நீந்தும் நீயாரோ தங்கமீனோ. அம்மா உனக்கு சொல்லும் ஓராயிரம் குட்டி கதைகள் கூட தேங்குதானின் பொன்மானி. To a baby girl at the Bombay hospital. Meera has gone into record that she volunteered for such an unusual act so that it may serve as an eye opener to all inhuman males. பிரபல திரைப்பட நடிகை மீராவின் பிரசவம் தொலைக்காட்சிகளிலும் இன்டர்நெட்டிலும் வெளியாகி உள்ளது. இது பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை கொண்டு வரும் என மீரா கருதுகிறார். பத்திரிகைக்காரங்களுக்கும் சேனல்காரங்களுக்கும் இப்ப என்ன வேலைனா யாருக்கு எப்ப பிரசவம் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை படம் எடுத்து டிவியில அதை போட்டு காமிச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறாங்க.
மறைமுகமா நடக்க வேண்டிய இந்த பிரசவத்தை இப்படி வெளிச்சம் போட்டு காமிக்கிறது கண்டிக்க வேண்டிய விஷயம். இது சம்பந்தமா விவாதிக்க சில முக்கிய பெண் பிரமுகர்கள் இங்க வந்திருக்காங்க. முதல்ல ஸ்ரீமதி தேவி தாமோதரன். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பிரசவத்தை ஆபாசமா தான் நினைக்கிறாங்க. ரத்த சிந்திர யுத்தம் தான் ஒரு சரித்திரத்தோட ஆதாரம்னா நம்ம தாய்மார்களுக்கே அதுல இடம் இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஒரு தாய் சிந்திர ரத்தத்தோட விலை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம நாட்டு ராஜாக்கள் பேரோட அவங்க அம்மா பேரும் சேர்ந்து இருந்திருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா வெட்டி வீழ்த்துறது இல்ல சரித்திரம், பெத்து வளர்க்கறது தான். ஓகே, ஸ்ரீமதி ஜமுனா பிரகாசம் எம்எல்ஏ, இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, பெண்களுக்கு எதிராக அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்ய ஆண் வர்க்கத்துக்கு முழு உரிமை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புத்தியில உரைக்கிற மாதிரி இருக்கும்னு தான் நான் எடுத்துக்கிறேன். பெண்களோட உடலையும் மனசையும் புனிதமான விஷயமா கருதி ஆண்கள் மதிக்கணும். அத ஆண்களோட மனசுல மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்திலயும் நாட்டிலயும் அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டியது அத்தியாவசியமானது. இது விஷயமா இன்னும் விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி அரசாங்க அலுவலரான ரோஸ் ஜான்சன், உங்க கருத்து என்ன? ஒரு தாயங்கிறவ எவ்வளவு வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறான்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் மக்களுக்கு பெத்த தாயோட அருமை புரியவே மாட்டேங்குது. 10 மாசம் சுமந்து பெத்தவங்கிற பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக டிவில போட்டு காட்டி எல்லாரும் அதை பாக்குற மாதிரி செய்யணுமா? இது இந்திய கலாச்சாரத்துக்கே ஒரு அவமானம்னு தான் நான் சொல்லுவேன். அவமானம். ஒரு பிரசவத்தை காட்டுறதுனால இந்த இந்திய நாட்டோட பண்பாடும் கலாச்சாரமும் சீரழியுமா? இந்தியாவில இருக்கிற பல கோவில் சுவர்கள்ல உடல் உறவுல இருந்து பிரசவம் வரைக்கும் சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பத்தி தப்பு சொல்லாத இந்த மேதாவிங்க இதை மட்டும் எப்படி குத்தம் சொல்லலாம்? அது இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிறதா இருக்கு. நிறுத்துங்க, நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்கு. கலாச்சாரம்ங்கிற முகப்படியை போட்டுக்கிட்டு ஊரே உங்களோட கருத்துக்களை நான் அப்புறம் கேக்குறேன். சமூக நல ஆர்வலர் மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க, டிவில பிரசவத்தை பாக்குறதுனால பெண் கொடுமை தீருமா? நிச்சயமா தீரும். ஒரு குழந்தை பொறுக்கறத பாக்குறதுனால ஆணுக்கு அந்த பெண் மேல காமம் வராது. அதை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த குழந்தையும் கெட்டும் போயிடாது. அது மட்டும் இல்ல, இன்டர்நெட்ல யூடியூப்ல போய் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், பிரசவத்தை பத்தி டீட்டெயிலா நாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பெண்களை போக பொருளா பாக்குற சில பேர் இருந்தா கூட தானும் ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்துதான் பிறந்தோங்கிறத அவங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். இத பெண்களுக்கு எதிரான கொடுமையா நீங்க எல்லாரும் திசை திருப்ப பாக்குறீங்க? ஒரு பிரசவத்தை பாக்குறதுனால மட்டும் எல்லாருக்கும் அம்மா ஞாபகம் வந்துருமா? நாமளே ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசக்கூடாது. இப்ப இந்தியாவில எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்கிறது இல்ல. அதுக்காக இப்படியா டிவில போட்டு காட்டு? உங்ககிட்ட அப்புறம் வரே முதலமைச்சர் உன்னிகிருஷ்ணன் சொல்லணும். சௌமியாங்கிற பெண்ணை பயமுறுத்தி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு கொன்னு இருக்காங்க. சமீபத்துல 2.5 வயசான ஒரு பெண் குழந்தைய ஒரு கும்பல பலாத்காரம் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அப்ப ஜனங்க என்ன பண்ணாங்க? டெல்லியில நடந்த கற்பழிப்பு சம்பவம் ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறினப்போ ஜனங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. ஆனா அடுத்த வாரத்திலேயே பரிதாபாத்துல 12வது படிக்கிற சின்ன பொண்ண ஒரு கும்பலே கற்பழிச்சு கழுத்தை அறுத்து கொண்டாங்க. அப்ப எத்தனை பேர் போராடினீங்க? நாம இங்க உட்கார்ந்து இப்படி பேசுறதால மட்டும் நாட்டுல எந்த தப்பு நடக்காம இருக்க போறது இல்ல. எஸ், அதுக்கு குற்றவாளியோட நெஞ்சில கத்தியால குத்தி கீறுற மாதிரியான அனுபவம் அவனுக்கு ஏற்படணும். அந்த உணர்வு ஒரு குழந்தையோட பிறப்பை பாக்குறதுனால ஏற்படும்னு நான் நம்புறேன். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற விதத்துல இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருந்தா இந்த களம் எதிர்ப்போட அடித்தளம். டெத்தான தன் கணவர் மூலமா குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கும் அதுக்கு மீரா எதிர்கொண்ட போராட்டத்துக்கும் ஒரு அம்மா தன் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்கும் மீராவுக்கு இந்த வருஷம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மதர் ஆஃப் தி இயர்ங்கிற விருதை வழங்க தீர்மானிச்சிருக்கு. Good evening, ladies and gentlemen. Tonight we honor the struggles faced by an Indian woman to accomplish her motherhood. Mother of the Year award goes to Mrs. Meera. Hello. Congratulations. Namaste. What would you like to say about the award? I want to dedicate this to all the mothers. பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த பிரசவத்தை டிவில போட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணுங்கிறவ ஒரு தாய், மக, சகோதரிங்கிறதையே மறந்துடுறாங்க. டெல்லி, ஃபரிதாபாத், லக்னோ இந்த மாதிரி பல ஊர்களில் பெண்களுக்கு எதிராக அக்கிரமங்கள் நடக்குது. இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரலாம்ல? பிரசவத்தை டிவில போட்டு காட்டுனது பணத்துக்காகன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கேக்குற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதா இல்ல. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ், நோ மோர் க்வெஸ்சன்ஸ். சீக்கிரம் ஆன் பண்ணு. மதர் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கணும்ன்றதுக்காக தானே மேடம்?
பிரசவத்தை டிவியில காமிச்சீங்க, இந்திய பெண்கள் கலாச்சாரத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்களே மேடம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு பெண்களை அவமானப்படுத்துறீங்களே, இங்க ஒவ்வொரு நிமிஷமும் பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. எவ்ரி ஹார் 3 பெண்கள் ரேப் பண்ணி கொல்லப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம் இல்லையா? எல்லா பெண்களும் எப்படி தன் உயிரை கொடுத்து குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியலனா ஒரு குழந்தை பெத்தெடுக்கிற அம்மாவோட அவஸ்தை தெரியாது. தாய் தான் நமக்கு முதல் தெய்வம், அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கதான் பெண்களுக்கு எதிராக அதிகமான கொடுமைகள் நடக்குது. பெண்களை பலாத்காரம் பண்றது மட்டுமே கொடுமைன்னு சொல்லிட முடியாது. தான் உடம்புல ஒரு பாகம் மாதிரி 10 மாசம் சுமந்து நொந்து பிரசவிச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குற அம்மாவை வயசான காலத்துல அனாதை இல்லத்துல கொண்டு போய் தள்ளுற எல்லா மக்களுக்கும் தெரியணும். அவங்க இல்லைன்னா நாம இல்லைன்னு. மேடம், அப்ப இது ஆண்களுக்கு எதிரான புரட்சியா? ஒரு புரட்சியும் கிடையாது. நெரமாச கர்ப்பிணியா இருந்த என் அம்மாவை என் அப்பா விட்டுட்டு போனப்போ நான் தகப்பன் இல்லாதவள ஆயிட்டேன். எனக்கு என் அம்மா தான் எல்லாமுமா இருந்தாங்க. 4.5 வயசு இருக்கும் போது எனக்கு எல்லாமுமா இருந்த என் அம்மாவும் இறந்துட்டுதான் சொன்னாங்க. அண்ணில இருந்து நான் ஒரு அனாதி ஆயிட்டு. அதனாலதான் நீங்க ஒரு பர்சனல் ரிவெஞ்சா இந்திய கலாச்சாரத்தை அவமானப்படுத்துறீங்களா? என்ன பெரிய கலாச்சாரம்? பெத்த தாய் குளிக்கும் போது மொபைல் போன்ல போட்டோ எடுத்தப்போ எங்க போச்சு உங்க கலாச்சாரம்? ஒரு தகப்பனே தன் மகளை கர்ப்பமாக்கினப்போ அண்ணனும் சொந்தக்காரங்களும் ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்தப்போ எங்க போச்சியா உங்க கலாச்சாரம்? பெண்களை காமத்தோட இல்லாம அம்மாவாவும் சகோதரியாவும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாம் மிருகங்களா? கழுகு பொணத்தை கொத்தி திங்கிற மாதிரி நான் அழறத நீங்க எல்லாரும் உங்க கேமரால படம் பிடிக்கிறீங்கல்ல? நாளைக்கு இந்த நியூஸ பத்திரிக்கையிலயும் டிவிலயும் பார்க்கும் போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படணும் யாராவது யோசிச்சீங்களா? இதையெல்லாம் நீங்க ஒரு வியாபாரமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க? மனசாட்சி இருக்கிற எத்தனை பேரால இந்த போட்டோவை பத்திரிக்கையில போடாம என்கிட்ட திருப்பி தர முடியும்? நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில பெண்களை அவமானப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. கர்ப்பிணி பெண்களை பார்த்ததும் வணங்குற பழக்கம் நம்ம பாரத தேசத்துல இருந்தது. ஆனா இன்னமும் நம்ம நாட்டில் சராசரியா 66 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் சரியான பராமரிப்பு இல்லாம இறந்து போறாங்க. ஆரோக்கியமான உணவு கிடைக்காததால 12 லட்சம் குழந்தைங்க பிறந்ததும் இறந்து போயிடுது. சரி பாங்க, சத்தான ஆகாரம் சாப்பிட்றதுனால மட்டும் நல்ல குழந்தை பிறந்துடாது. அம்மாவோட ஆரோக்கியமும் அவங்களோட சந்தோஷமும் தான் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அத்தியாவசியமா தேவைப்படுது. அது சரி, சந்தோஷத்தை வாங்க முடியுமா? வாங்க வேண்டாம். கல்லும் கஞ்சாவும் அடிச்சுட்டு வந்து பொண்டாட்டிய அடிக்கவும் மிதிக்கவும் செஞ்சா வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தைக்கு அது எல்லாமே தெரியும். அம்மாவோட வலியும் வேதனையும் சேர்ந்து இந்த குழந்தையோட மூல வளர்ச்சியை பாதிக்கும். பெரியவனானதும் அவன் திருடன் ஆகுறதும் கொலக்காரன் ஆகுறதும் வயிற்றுல இருக்கும் போதே தீர்மானிச்சுட்டு தான் அவன் பூமிக்கே வரான். இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் இல்லை. 5வது மாசத்துலேருந்து வயிற்றுல இருக்கிற குழந்தை அம்மா கேட்குற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கர்ப்பிணியான மனைவிய சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது கணவனான உங்க பொறுப்பு தான்.